Hi friends, welcome to my channel. நீங்க என்ன பார்க்க போறேன்னா fish gravy தாங்க. நீ என்னதனே பார்க்கலாம் ஒரு கடாயை வெச்சுக்கோங்க. சோ கடாய் நல்லா ஹீட் ஆனதோ நான் நல்ல எண்ணெய் எடுத்துக்கங்க. செக் நல்ல எண்ணெய் தான். சோ எண்ணெய் ஊத்திக்கோங்க. சோ இதல வந்து கடுகு போட்டுக்கோங்க. எப்பவுமே மீன் குழம்புக்கு வெந்தயம் தான் போடுவாங்க. நீங்க கடுகு போடுறீங்க நீங்க. நான் வந்து வெந்தயம் தேங்காய் போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். சோ அதனால நான் இப்ப கடுகு சேர்த்துக்கறேன். சோ கடுகு நான் என்ன பண்ணிக்கிறேன்? வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. இந்த குழம்பு டேஸ்ட்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இது நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன். ஸோ அதை போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ உப்பு போட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. தேவை விருப்பப்படுறோம் சால்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன உப்போ அதை போட்டுக்கோங்க. இது எல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கினோங்க. நல்லா பொறுமையாக நின்று வாங்க வதக்குவோங்க. நான் ஒரு மூணு தக்காளி வந்து சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்குவோங்க. தக்காளி இந்த பிஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து எண்ணெய் தெரிஞ்சு வராமாரி வதக்கணும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் பேஸ்ட் இந்தளவுக்கு வதங்கிச்சு. ஸோ தேங்காய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் வந்து அதை வெந்தயம் போட்டிருக்கேங்க. வறுத்துட்டு அரைச்சி அதை வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் அதை அந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற்றி வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலான்னா தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க. நம்ம வீட்டிலே அரைப்போம் குழம்பு மிளகாத்தூள், அது தான் சேர்த்துக்கிறேன் நான். 1.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஒன்றோட ஒன்றா சரிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. ஸோ அந்த தேங்காய் அரைச்சேன் இல்லையா, ஸோ அந்த மிக்ஸி ஜாரே வந்து கழுவிக்கிறேன். கழுவி அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிடுங்க இதில். ஸோ இதெல்லாமே அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டோங்க. அந்த மசாலா பச்சை ஸ்மெல்லு அந்த மிளகாத்தூள் எல்லாமே போயிட்டு போய் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா எத்தனை பேருக்கு வேணாலும். ஸோ நல்லா தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கணும். சுண்டை எப்போ நமக்கு நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம மீன் போடணும் இந்த ஸ்டேஜில். ஸோ மீனில் வந்து நான் உப்பு மஞ்சத்தூள் சில்லி பவுடருங்க இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ நம்ம சேர்த்துக்கலாம். ஜிலேபி மீன் தாங்க எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கெல்லாம் ஜிலேபி மீன் நல்லாயிருக்குங்க. இப்போது ஒரு மீனாக நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ மீனில் உப்பு பிடிக்கணும் காரம் பிடிக்கணும்னா நீங்கள் ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவர் முன்னாடியோ இந்த உப்பு சால்ட்டு அதான் சால்ட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ நம்ம குழம்பு செஞ்சோன்னா சாப்பிட்டோம்னா கூட அதில் உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம இதை போடுறது. இப்போ எப்போவுமே மீன் குழம்பு மாத்திரம் நைட்டு செஞ்சுட்டு காலைல சாப்பிடுவாங்க. அதுதான் டேஸ்ட் அதிகமாக. ஸோ அதுக்கு இப்படி பண்ணுங்கள். முன்னாடியே உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு தடவி வச்சுருங்க. தடவி வச்சுட்டு செய்யுங்க. ஸோ மீன்லாம் போட்டுட்டோம் நம்ம. ஸோ நல்லா கொதிக்கிட்டோம். இது ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம இறக்கலாம். அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி. இது போல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.